இது போய் தற்கொலைன்னா யாருங்க நம்புவாங்க? முழுக்க முழுக்க கொலை தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. கையை கட்டி, காலை கட்டி, கழுத்தை கட்டி. எந்த ஆதாரம், தடைய அறிவியல் உரிய ரிப்போர்ட் எல்லாம் இல்லாம அவரு எடுத்த கவுத்துன்னு சொல்லக்கூடாதுதான் ரொம்ப. பச்சையா சொல்லணும்னா தப்ப நினைக்கிற ஃப்ராடுங்க, ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்க தான் அதெல்லாம் பேசுவானுங்க. எவிடன்ஸ் கொடுக்கல. துப்பு கிடைக்கல. சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதுக்கு தான் சொன்னாரு, இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு. அவருடைய பார்வை அது, இன்வெஸ்டிகேஷன் பார்வை. இது பொதுமக்களை யாரை கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கின்னு, கையை கட்டிக்கின்னு, கழுத்தை கட்டின்னு போய் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். அது உலகத்துல எங்குமே நடக்காது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொலை தான். இல்லங்க, இது வந்து விசாரணை, புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நம்ம அதுல போய் குறுக்கிட வேண்டாம். நம்ம மீடியால போய் ஒரு ட்ரையல நடத்தி முடிக்க வேண்டாம் நினைக்கிறேன். அது வந்து விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதை பார்த்ததெல்லாம், அந்த படத்தை பார்த்தது, அந்த பாடியை பார்த்ததெல்லாம், அது தற்கொலை என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. அகல புலன் விசாரணை வரட்டும், அந்த பேர் பார்ப்போம். அவரே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படிலாம் எங்கேயும் சொல்லலைங்களா? இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அது மாதிரி யாரும் சொல்லல. தமிழக காவல்துறையினுடைய விசாரணை வந்து காங்கிரஸ் திருப்தி இல்லை, சிபிசிஐடியோ சிபிஐ இல்ல. அது வந்து 10 படை, இது வரைக்கும் 10 படை அமைச்சதா தெரியல. 10 படை அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒரு புலன் விசாரணை நடக்குதுன்னா அதில் நாம் வந்து மூக்க நுழைக்கக்கூடாது, தலையிடக்கூடாது. நம்பர் ஒன், தமிழ்நாட்டு காவல்துறை எஃபிஷியன்ட் காவல்துறை, அதில் மாற்றுக்கு எடுத்தே கிடையாது. விசாரிக்கிட்டோம், இன்னையோட 8-9 நாள் ஆயிருக்கு. ஒரு தெளிவு வரும், முழுமையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், உடற்கூறாயுடைய ரசாயன ரிப்போர்ட்லாம் இன்னும் அவங்களுக்கு முழுமையாக பெறலை கையில். அதெல்லாம் வந்த பிறகு அவங்க சொல்லட்டும். பிரீமியரியா இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் இது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. எந்த ஆதாரம், தடைய அறிவியல் உடைய ரிப்போர்ட்லாம் இல்லாம அவர் எடுத்த கவுத்துன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் ரொம்ப பாதுகாப்பா அவர் பேசிட்டு வந்தார். பார்த்த எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை கையை, காலை, கழுத்தெல்லாம் கட்டி அப்படின்னா எந்த மனிதனும் அப்படிலாம் கட்டிட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. எங்களுடைய பார்வை இது, விசாரணையில வரட்டும், நம்ம பேசுவோம். பச்சையா சொல்லணும்னா தப்ப நினைக்கிற ஃப்ராடுங்க, ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்க தான் அதெல்லாம் பேசுவானுங்க. இந்த நாடு விடுதலை அடையும் போது ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம, வசதி இல்லாம இருந்த தேசம் இது. ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினாரு. அவர் கட்டின எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அமித்ஷா படுத்துட்டு இந்தியாவுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்னு கேட்ட மாதிரி இருக்கு. இப்ப அண்ணாமலை சொல்றது, அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கடந்து ஜவஹர்லால் நேரு தான். அதனால உண்மைக்கு புறம்பா பேசுறது தான் பாஜகவுடைய வேலை. இவங்க என்ன செஞ்சாங்க இந்தியாவுக்கு சொல்லுங்க? மக்களுடைய வரி பணத்தை, இந்தியாவுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து அதானி கிட்ட கொடுத்துருக்கிறாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பேசுறாரு, 20,000 கோடி மொரிஷஸ்ல இருந்து ஒரு சீனர் மூலமா வந்திருக்க, அது யாருன்னு கேட்கிறாரு. பதில் சொல்றதுக்கு வக்கு கிடையாது, அதை எதிர்கொள்றதுக்கும் துப்பு கிடையாது. இவங்க எல்லாம் காங்கிரஸ் போய் இந்தியாவுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டா இது என்ன கேள்வி? தமாஷா இல்ல இது? முதல்ல அண்ணாமலைக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், தமிழர்கள்லாம் தீவிரவாதிகள், தமிழர்கள்லாம் குண்டு வைப்பவர்கள்னு கர்நாடகா எம்பி சோபா கரத்தை சொன்னாங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டி கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலியா வேலை பார்க்கிற அண்ணாமலைக்கு காங்கிரஸ் இந்தியாவில என்ன செஞ்சதுன்னு சொல்றதுக்கு எந்தவித அறுதலையும் கிடையாது. அதே போல மேலை நாடுகளில்
எங்கள் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதியரசரும் உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசரும் தமிழ்நாட்டின் பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்களும் பொதுவெளியில இந்த தேசத்திற்காக ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று இரண்டு பேரையும் அழைத்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு இருக்கிறார், கடிதம் அனுப்பியிருக்கிறார். மோடி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை? மோடியால் எதையும் பேச முடியாது. இப்போ ஒரு நிருபர் கேட்டார, இந்தியாவுக்கு எதுவும் காங்கிரஸ் செய்யல, நாங்க தான் செஞ்சோம். அதை ராகுல் காந்தி போட்டிக்கு கூப்பிடுறார், வாங்க பேசுவோம், விவாதிப்போம், யார் இந்த தேசத்திற்கு செஞ்சதுன்னு. வர வேண்டியது தானே? ஏன் பயப்படுறாரு, ஏன் அச்சப்படுறாரு? பத்திரிகையாளர்கிட்ட வாயில வந்ததெல்லாம் எதனா பேசிட்டு போய் மறைஞ்சிருவார், அவ்வளவுதான். ஓடி ஒளியிற கதெல்லாம் இல்ல, இது நேரடியா வர சொல்லுங்க, வாதம் பண்ணுவோன்னு கூப்பிடுறாரு எங்க தலைவர். இன்னைய வரைக்கும் மோடி வாய் திறக்கவில்லை, மௌனியாக இருக்கிறார். என்ன பயம், என்ன அச்சம், வந்து பேச வேண்டியது தானே, பேச சொல்லுங்க, நாங்க தயாரா இருக்கோம். ரைட், இல்ல, இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. காவல்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிப்போர் இது பெரு அசம்பாவிதங்கள். தமிழ்நாட்டில் சிறுமிகளுடைய வன்புணர்வு, பாலியல் பலாத்காரம், இதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறைகள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். குறிப்பாக உளவுத்துறைகள் எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றனோ, இப்ப எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்காங்க, அதை கண்காணிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் குற்றம் இல்லாத தமிழ்நாடு என்பதை காவல்துறை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நன்றி. அதே போல காவல்துறை சரியா செயல்படாத பட்சத்தில் தமிழகத்துல வந்து கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் ஒழிக்க முடியாதுன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர் வந்து ஒன்னு புரிஞ்சுக்கணும், அவர் வந்து டாக்டர். இந்த கஞ்சா போதை பொருள்லாம் எங்கிருந்து வருது? ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது. எது வழியா வருது? குஜராத் வழியா வருது. குஜராத்ல இரண்டு துறைமுகம் தான் பெரிய துறைமுகம், ஒன்னு காண்ட்லா துறைமுகம், இன்னொன்னு வந்து முந்த்ரா துறைமுகம். அந்த துறைமுகத்து வழியா கிருஷ்ணாபேட்டை துறைமுகத்துக்கு வருது, அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் வருது. மோடி கிட்ட இருக்கிற ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா ரிசர்ச் அனலைசிஸ் விங், ஐபிபிடி இந்தோ பாரத் பார்டர் போலீஸ், ஆர்மி, நேவி, கோஸ்ட்கார்ட், சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி, அப்புறம் ஆர்பிஎஃப், எவ்வளவு காவல்துறை இருக்கிற இவங்களாம் எப்படி வேடிக்கை பார்க்கறாங்க? இவங்களுடைய அனுமதி இல்லாமல், இவங்களுடைய பார்வை இல்லாமல் எப்படி இந்தியாவுக்குள்ள இந்த போதைப் பொருள் வருது? இந்த போதைப் பொருளை அனுப்புவது பிஜேபியை சார்ந்தவர்கள் தான். ரைட், தேங்க்யூ. எங்களுடைய இலக்கு, எங்களுடைய ஆசை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. ரைட்.